ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண, ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையின் முதல் பாடல் மூலம் நோன்பு நோர்க்கும் காலம் மார்கழி மாதம் என்று ஆண்டாள் கூறினார். நோன்பை மேற்கொள்ளும் முறையை இரண்டாவது பாடலில் கூறினார். நோன்பின் பயனாக மழை பொழியும் என்பதை மூன்றாவது பாடல் மூலமாக ஆண்டாள் கூறிவிட்டார். இனி இந்த மழை கூட எப்படி பொழிய வேண்டும் என்பதை ஆண்டாளே நான்காவது பாடல் மூலமாக கூறுகின்றார். திருப்பாவை நான்காவது பாடலையே அறிவோம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாலியன் தோளுடை பற்பனாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து, தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய். பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே, உன்னிடம் வேண்டுவது இதுதான். கையில் கொஞ்சமும் மறைத்து வைத்து கொள்ளாமல் மழை பொழிய வேண்டும். பெருங்கடலில் புகுந்து நீரை முகர்ந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்தில் கிளம்பி ஊழி தலைவனான எம்பெருமானின் வடிவம் போல் உடல் கருத்து பரந்த அழகிய தோள்களை உடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கையிலுள்ள சக்கரம் போல் மின்னல் வேண்டும். இடது கையிலுள்ள பாஞ்சஜன்யம் என்ற சங்கு போல இடி இடித்து முழங்க வேண்டும். அவனது கையிலே உள்ள சாரங்கம் என்ற வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பொழிய வேண்டும். இந்த மழை எங்களை உலகில் வாழச் செய்வதாய் இருக்க வேண்டும். நாங்கள் மார்கழி நீராட்டத்தில் பங்கு பெறவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்கவும் வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகின்றார். ஆழிமலைக்கு அண்ணா. மழை பொழிய காரணம் ஆழி, அதாவது கடல். மலைக்கு தலைவன் வருணதேவன். சின்னஞ்சிறு பெண்களுக்கு வருணனின் பெயர் தெரியவில்லை, அதனால் மலைக்கண்ணா என்று அழைக்கின்றார்கள். அண்ணன் என்றால் தலைவன் என்றும் பொருள். இந்த பாவை நோன்பை கை கொள்ளும் பாவைகளுக்கு எல்லாமே கண்ணன்தான். உண்ணும் சோறும் குடிக்கும் நீரும் கண்ணனே, மலையும் மலைக்கண்ணனான அவனே. இனி வருணன் எப்படி மலையை கூட பெய்விக்க வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகின்றார். ஒன்று நீ கை கரவேல், கையில் ஒன்றை வைத்து கொண்டு இல்லை என்று சொல்லி விளையாடுவது குழந்தைகள் பழக்கம். அப்படி கையில் எதையும் மீதி வைக்காமல் முழுவதையும் பெய்துவிட வேண்டும் என்கின்றார் ஆண்டாள். ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி, நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் மேலே ஆவியாகி செல்கின்றது. அது மேகமாக மாறிக்குளிர்ந்து மழை பொழிகின்றது. அதுவும் சாதாரண குள்ளங்குட்டையிலிருந்து தண்ணீரை எடுத்துச் செல்லக்கூடாது, கடலின் நடுப்பகுதியிலிருந்தே எடுத்துச் செல்ல வேண்டுமாம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, வெள்ளை மேகம் மழை பொழியாது, நீர்கொண்ட மேகமோ கருமையாக இருக்கும். இந்த கார்மேக நிறம் திருமாலின் நிறத்தை நினைவுபடுத்துகின்றது. அழிவு காலம் தோன்றும் போது மேகம் எங்கும் கருப்பாக இருக்கும். அந்த கார்மேக வர்ணனின் மேனி போன்று மேகம் கருத்து மழை பொழிய வேண்டும் என்கின்றார் ஆண்டாள். பகவானுடைய தோள்களோ பெரியது. உலகிற்கு வாழ இடம் தருவது பகவானின் தோள்தான். பற்பநாபன், அதாவது பத்மநாபன். கொப்பிலில் தாமரை உடையவரே பகவான் ஸ்ரீஹரி. அந்த தாமரை மலரில்தான் பிரம்மதேவரை தோற்றுவித்தார் பகவான். பகவானின் முதல் பிள்ளையும் பிரம்மதேவர்தான். இப்படிப்பட்ட பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து, திருமாலின் வலது கையில் சுதர்சனம் எனும் சக்கரம் பக்தர்களை காக்க எப்போதும் மின்னிக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று கண்ணை பறிக்கும் மின்னல் தோன்ற வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகின்றார். பகவானின் இடது கையிலோ சங்கு உள்ளது. பகவான் கையில் இருப்பது பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு. கண்ணன் அதை தன் வாயில் வைத்து ஒலிக்கும் அழகே அழகு. சங்கின் மீது ஆண்டாளுக்கும் சற்று பக்தி பொறாமையாம். கண்ணன் சங்கை செவ்விதழ் உதடு படும்படியல்லவா ஒலிக்கின்றான், அதனால்தான் ஆண்டாளுக்கு பொறாமையாம். இந்த பாஞ்சஜன்ய சங்கொலி போன்று இடிமுழக்கமும் இருக்க வேண்டும் என்கின்றார் ஆண்டாள். தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல், மின்னல் மற்றும் இடியுடன் மழை சோவென்று பெய்ய வேண்டும். கொஞ்சம் கூட குறையக்கூடாது. பகவான் கையில் சாரங்கம் என்ற வில் இருக்கின்றது. அதிலிருந்து அசுரர்களை அழிக்க அம்புகள் இடைவிடாமல் புறப்படுவது போல் மழையே நீ பொழிய வேண்டும் என்கின்றார் ஆண்டாள். ராமனாக வந்தாலும் கண்ணனாக வந்தாலும் அசுரப்படை மீது அம்பு வீசுவது அம்பு மலை போன்றே இருந்தது. பகவானின் அம்பு மலையை குறைத்து எடை போட முடியுமா என்ன? நாங்களும் வாழ உலகினில் பெய்திடாய். சரி, இப்படியுமே மழை பொழிந்து விட்டது. ஆனால் மழை வெள்ளம் அதிகமானால் அது உலகையே அழித்துவிடும். ஆனால் அப்படி பெய்யக்கூடாது.
உலகம் அந்த மழையால் மகிழ்ச்சியோடு வாழும்படிக்கே பெய்ய வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய். எங்கும் மழை பொழிந்து நீர் நிரம்பி வழிந்தால் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வழியும். அந்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் மார்கழியில் நீராடி நோன்பை தொடங்குவோம் என்கின்றார் ஆண்டாள். மழை பெய்வதை வர்ணிக்க கூட பகவான் கையில் இருக்கும் ஆயுதங்கள் தான் உவமையாகி இருக்கின்றது. இதுதான் கோதையின் காதலின் நாளம். முழுவதும் அந்த பரமனில் கலந்து கரைந்து திருப்பாவையை பாடினாள் பாவை. அந்த பாவையையும் பரந்தாமனே ஆட்கொண்டு விட்டான். நாமும் பகவானை பாடி பகவானையே அடைவோம். பகவான் நம்முடன் தானே இருக்கின்றார், நம்மையும் ஆட்கொண்டு விடுவார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த திருப்பாவை பாடலில் சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராதா ராதா.